Hi friends, இன்னைக்கு சுவை ஆரம்பம் குக்கரில வெஜ் குருமா எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். இது bachelor's and beginner's recipe number 11. இந்த ரெசிபிக்கு உங்களுக்கு தேவையான எல்லா காய்கறிகளையும் போட்டு ஒரு குருமா ரெடி பண்ணிடலாம். இப்போ நான் யூஸ் பண்ணிருக்க இதே வெஜிடபிள்ஸ் தான் யூஸ் பண்ணனும் அப்படினு சொல்லிட்டு இல்ல. இது கூட காலிஃப்ளவர் கூட சேர்த்துக்கலாம். பச்சை பட்டாணி இல்லனா கடலை கூட சேர்த்துக்கலாம். இப்போ இன்கிரிடியன்ட்ஸ் பார்க்கலாம். மீல் மேக்கர் 1/2 கப் சோயா பால், 2 வெங்காயம், 1/4 முடி தேங்காய், கொஞ்சம் சோம்பு, 1 தக்காளி, 1 உருளைக்கிழங்கு, இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 ஸ்பூன், 15 பீன்ஸ், 2 கேரட். இந்த ரெசிபி செய்யிறதுக்கு 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய், 1 இலை, 1 பட்டை, 1 கிராம்பு, 2 பச்சை மிளகாய், மிளகாய் தூள் 2 டேபிள்ஸ்பூன், 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் மல்லித்தூள், உப்பு தேவையான அளவு, கரம் மசாலா 1/2 டீஸ்பூன். இந்த பாத்திரத்தில் தான் சமைக்க போறேன். 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊத்திட்டேன். இது கடலை எண்ணெய். எண்ணெய் சூடானதும் வச்சிருக்க இந்த சோம்பு கொஞ்சமா ஆட் பண்ணிக்கிட்டேன். பட்டை, கிராம்பு, இலை இதெல்லாம் சேர்த்தாச்சு. இது சேர்ந்து நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறமா வெங்காயத்தை ஆட் பண்ணிட்டேன். வெங்காயமும் பச்சை மிளகாயும் இது நல்லா வதங்கி வரட்டும். இந்த பாத்திரத்தில் யூஸ் பண்ணும் போது கை விடாமல் எல்லாத்தையுமே வந்து கிளறிட்டே இருக்கணும். ஏன்னா இதில் சீக்கிரம் அடி பிடிச்சிடும். அதுவும் இல்லாமல் இந்த பாத்திரத்தில் சிம்மில் வச்சு தான் சமைக்கணும். இப்போ கருவேப்பிலையும் ஆட் பண்ணிட்டேன். கருவேப்பிலையும் இது கூட போட்டு வெங்காயம் நல்லா வதங்கி வரட்டும். வெங்காயம் கொஞ்சம் பொன்னிறமாக மாறுற வரைக்கும் வதங்கினதுக்கு அப்புறமா கட் பண்ணி வச்சிருக்கிற தக்காளி பழத்தை இது கூட ஆட் பண்ணிடலாம். இப்போ தக்காளி பழம் சேர்த்தாச்சு. தக்காளி பழம் சேர்த்ததுக்கு அப்புறமா கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். ஒரு 3 நிமிஷத்துக்கு வதங்கி வரட்டும். வதங்கிடும். அதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட் வச்சிருக்கோம்ல, அதை ஆட் பண்ணலாம். இது கூட இங்க பாருங்க, ஒரு 3 நிமிஷத்துக்கு ஆயிடுச்சு. இந்த அளவுக்கு நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை ஆட் பண்ணிடுறேன். இது கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணதுக்கு அப்புறமா அதோட ரா ஸ்மெல் போகணும். அது ரா ஸ்மெல் போகாம சமைச்சோம்னா இஞ்சி பூண்டு ஸ்மெல் அப்படியே இருக்கும் குழம்புல. அதனால அதோட பச்சை வாசனை போகட்டும். அது வரைக்கும் கொஞ்சம் வதங்கட்டும். இப்ப பாருங்க இந்த அளவுக்கு வதங்கிடுச்சு. இப்போ வெஜிடபிள்ஸை ஆட் பண்ணிடலாம். எல்லா வெஜிடபிள்ஸையும் கட் பண்ணியாச்சு. எல்லாத்தையும் ஒன்னா இது கூட ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணதுக்கு அப்புறமா நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்துடலாம். வெஜிடபிள்ஸ் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் இந்த வெங்காயம் தக்காளியோட. இல்லைனா வெங்காயம் தக்காளி அடியில இருந்தது வந்துட்டு ரொம்ப அடி பிடிச்சிடும். இது இப்படியே கொஞ்சம் சிம்ல வெந்துட்டு இருக்கட்டும். பச்சை பட்டாணி முன்னாடியே ஊற வச்சிருக்கணும். நான் ஊற வைக்கல, மறந்துட்டேன். அதனால அதை வந்துட்டு ஒரு பேன்ல போட்டு ட்ரை ரோஸ்ட் பண்ணிருக்கேன். ட்ரை ரோஸ்ட் பண்ணிட்டு குக்கர்ல வச்சு விசில் வச்சு எடுத்துட்டேன். வெந்துடுச்சு. அதையும் இப்போ ஆட் பண்ணிடலாம். இங்க பாருங்க, அது கொஞ்சம் நல்லா நான் ரோஸ்ட் பண்ணிட்டேன். அதனால அது கொஞ்சம் கலர் மாறிடுச்சு. பட் டேஸ்ட்ல எந்த டிஃபரன்ஸும் இருக்காது. பட்டாணியும் ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மசாலாஸ் ஆட் பண்ணிடலாம். மசாலாஸ் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். எங்கேயாவது தனியா நின்றுடுச்சுன்னா அடி பிடிக்கும், பிளஸ் கட்டி ஆயிடும் தண்ணி ஊத்துனதுக்கு அப்புறமா. அதனால நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துடலாம். இந்த குழம்புக்கு தண்ணி சேர்க்கிற வரைக்கும் இந்த பாத்திரத்துல யூஸ் பண்றதா இருந்தா சிம்லயே தான் இருக்கணும். ஃபிளேம் ஏத்தக்கூடாது. இப்ப நான் சிம்ல தான் வச்சு பண்ணிட்டு இருக்கேன். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கொஞ்சமா தண்ணி சேர்க்கலாம். நான் எந்த தண்ணி சேர்க்கிறேன் அப்படின்னா, பட்டாணி குக்கர்ல வச்சு வேக வச்சிருந்தல அந்த தண்ணியை இது கூட சேர்க்கிறேன். பட்டாணி வேக வைக்கும் போது 1 சிட்டிகை அளவுக்கு சால்ட்டும் 1 சிட்டிகை அளவுக்கு மஞ்சத்தூளும் ஆட் பண்ணியிருந்தேன். அந்த தண்ணியை தான் இப்போ இது கூட சேர்க்கிறேன். இது கொஞ்சம் ஒரு 2 மினிட்ஸ் நல்லா கொதிக்கட்டும். அதுக்கப்புறமா 1/2 கப் அளவுக்கு தண்ணி இதில் ஊற்றி கொதிக்க வைக்கிறேன் குழம்ப. குழம்பு நல்லா கொதிச்சு வரட்டும். இது நல்லா கொதிச்சு காயெல்லாம் வேகிறதுக்கு ஒரு 15 மினிட்ஸ் ஆகும். இப்போ வந்துட்டு சிம்ல இருக்கிற ஃப்ளேமை ஜாஸ்தியாக்கி வச்சுக்கலாம். இப்போ இந்த மீல் மேக்கரையும் ஆட் பண்ணிடலாம். மீல் மேக்கர் வந்து சுடுதண்ணில ஊற வச்சு பிழிஞ்சு 2-3 தடவை பைப் வாட்டர்ல வாஷ் பண்ணி வச்சிருக்கேன். அதையும் இது கூட சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இது கூட ஆட் பண்ணதுக்கு அப்புறமா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 15 மினிட்ஸ் குழம்பு நல்லா கொதிக்கட்டும். க்ளோஸ் பண்ணி விட்டுடலாம். 1/4 மூடி தேங்காய் வச்சிருந்தோம்ல, அந்த தேங்காயும் அது கூட 1/2 ஸ்பூன் அளவுக்கு
சோம்பு அது கூட ஆட் பண்ணி மிக்ஸில போட்டு நல்லா அரைச்சி எடுத்து வெச்சுக்கலாம் 15 minutes ஆனதுக்கு அப்புறமா இங்க பாருங்க இந்த ஸ்டேஜ்ல இருக்குது இப்போ அரைச்சி வெச்சிருக்க தேங்காய் விழுதை இது கூட ஆட் பண்ணிடலாம் தேங்காய் பால் வேணும்னாலும் ஆட் பண்ணிக்கலாம் இதையே வந்துட்டு தேங்காய் பாலா எடுத்து ஆட் பண்ணிக்கலாம் விழுதா வேண்டாம் அப்படினு சொன்னா ஆனா இந்த தேங்காயே அரைச்சி ஊத்துனாதான் வந்து குருமா நல்லா இருக்கும் அதனால இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க நல்லா ஒரு mix கொடுத்துட்டு ஒரு 5 minutes கொதிக்கட்டும் கொதிச்சதுக்கு அப்புறமா ஆஃப் பண்ணிடலாம் இப்போ இங்க பாருங்க தேங்காய் ஊத்தி நல்லா mix பண்ணி விட்டுட்டேன் 5 minutes நல்லா கொதிச்சு இங்க பாருங்க வெஜிடபிள்ஸ் எல்லாமே நல்லா வெந்தாச்சு இப்போ நான் இந்த வெஜிடபிள்ஸ் உங்களுக்கு கட் பண்ணி காமிக்கிறேன் எடுத்து தனியா வெச்சு இப்போ வெஜிடபிள்ஸ் பாருங்க உங்களுக்கு கட் பண்ணி காமிக்கிறேன் இங்க பாருங்க ஓவர் குக்க ஆயும் இல்ல இல்ல வேகாமையும் இல்ல கரெக்ட்டான ஸ்டேஜ்ல இருக்குது இந்த அளவுக்கு வெந்தா நமக்கு ஓகே ப்ளஸ் குழம்பு நல்லா கொதிச்சாச்சு இந்த ஸ்டேஜ்ல நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இப்போ சீசனிங் பண்றதா இருந்தாலும் சீசனிங் பண்ணிக்கலாம் எனக்கு சீசனிங் வேண்டாம் அதனால நான் இப்படியே விட்டுட்டேன் மேலே கறுவப்பிலை கொத்தமல்லி தூவிக்கலாம் சீசனிங் பண்றதுக்கு வேற ஒரு பாத்திரத்துல ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊத்தி கடுகு காஞ்ச மிளகாய் கறுவப்பிலை போட்டு இது மேல கொட்டிடலாம் அவ்வளவுதான் சூப்பரான நம்மளோட வெஜிடபிள் குருமா ரெடி ஆயிடுச்சு இந்த வெஜ் குருமாவை குக்கர்ல தான் செய்யணும் அப்படினு சொல்லிட்டல இந்த மாதிரி பாத்திரத்தலயும் செய்யலாம் இல்ல பான்லயும் செய்யலாம் முடிஞ்ச அளவுக்கு குக்கரை அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது என்ன ஃப்ரெண்ட்ஸ் இந்த வெஜ் குருமா உங்களுக்கு பிடிச்சிருந்ததா கண்டிப்பா வந்துட்டு ட்ரை பண்ணி பாருங்க ரொம்ப டேஸ்டியா இருக்கும் அண்ட் ஹெல்தி டூ ஏனா நிறைய வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணிருக்கோம் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனா இந்த வீடியோக்கு லைக் கொடுங்க கமெண்ட் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மேலும் சுவைகளுக்கு சுவை ஆரம்பமோட டிராவல் பண்ணுங்க இந்த வீடியோவை ஃபுல்லா பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி தேங்க் யூ